அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 21/8/2023 முதல் 27/8/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில முதலாக நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் சிம்ம ராசியிலும், செவ்வாய் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலும், புதன் சிம்ம ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் கடக ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்டுள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்திலையும் இருக்கிறாங்க. கடந்த வார கவலைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாகவும் இல்லை. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. செவ்வாய் 4-5 இடத்திலையும் இருக்கிறாங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல அதிக முதலீடுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்திலையும் இருக்கிறாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய சந்திப்புகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். குரு பகவான் 12 வீட்லையும் இருக்கிறாங்க. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வீழ்ந்தும் போவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடத்துல நல்ல மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சுக்கிரன் 3 வீட்லையும் இருக்கிறாங்க. கூட்டு தொழில நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில புதிய நிலையையும் அடைவீங்க. சனி பகவான் 10 வீட்லையும் இருக்கிறாங்க. வருகின்ற வாய்ப்பை தவறவிடவும் வேண்டாம். ராகு 12 வீட்லயும் இருக்கிறாங்க. மனைவி மக்களினால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். கேது 6 இடத்திலையும் இருக்கிறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால வேலைகள்ல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளினால சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே 3 நபருடைய தலையீட்டின் காரணமாக வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைப்பது என்பதை சொல்லவும் முடியாது. இது உங்களுக்கு ஆதங்கத்தையும் ஏற்படுத்தலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. சிறிய தவறுகள் கூட உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. விற்பனையை உயர்த்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏதாவது விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களுடன் கவனமாகவும் பேசுங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் பேசுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. தோழிகளின் மூலம் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் என்றும் கூறலாம். வாரத்தின் தொடக்கத்துல பணியிடத்துல மூத்த மற்றும் இளையவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. எந்த ஒரு திட்டத்திலும் அல்லது வியாபாரத்திலும் பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு இனிமையாகவும் நன்மையை தருவதாகவும் இருக்குங்க. இந்த வாரம் திட்டமிட்டபடி வேலைகளை எல்லாம் செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ஒப்பந்தங்களும் கைகூடியும் வரும். மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. சக ஊழியர்களினால அனுகூலமும் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான சூழலும் அமையும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபமும் இருக்கும். கலை சார்ந்த துறைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுடைய சிந்தனைகளுக்கு தெளிவை ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவுடன் கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.